நெடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவான் நின்கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து நின் பாலவாய் காண்பேனி. உலகெங்கும் இருக்கின்ற ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். தற்சமயம் வருகின்ற 2022 ஆங்கில வருடம் எப்படி இருக்கும் என்று ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். வருகின்ற 1/1/2022 சனிக்கிழமையன்று இந்த வருடம் பிறக்கிறது. கிருஷ்ணபட்சம், தேய்பிறை, திரையோதசி திதி, கேட்டை நட்சத்திரம், விருச்சிகராசி, கன்னி லக்னத்தில் இந்த வருடம் பிறக்கிறது. இந்த வருடம் பிறக்கின்ற அந்த கன்னி லக்னத்துக்கு 5ஆம் இடத்திலே லக்னாதிபதி புதன் சனியுடன் இருக்கிறார். ஆகவே இந்த வருடம் சென்ற வருடத்தை விட ஒரு சிறப்பான வருடமாகவே இருக்கும். அதில் ஐயம் எதுவும் கிடையாது. இந்த வருடத்திலே 3ஆம் இடத்திலே கேது, சந்திரன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இருப்பது ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் இந்த வருடமும் இருக்கும். ஆனால் சென்ற வருடத்தை விட இந்த வருடம் நிச்சயமாக நன்றாகவே இருக்கும், எந்த ஐயமும் கிடையாது. 4ஆம் இடத்திலே சூரியன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது தொழில்துறை வளர்ச்சி நன்றாக இருக்கும். பொதுவாக அரசியல்வாதிகளுக்கு ஏற்றம் தருகின்ற, முக்கியமாக ஆளும் கட்சிக்கு ஏற்றம் தருகின்ற வருடமாக இந்த வருடம் இருக்கும். சென்ற வருடத்தை விட இந்த வருடம் எதிர்க்கட்சிகளுக்கு சில முன்னேற்றங்கள் இருந்தாலும் ஆளும் கட்சி தன்னுடைய வெற்றி வாய்ப்பை தக்க வைத்து கொள்ளும். ஆளும் கட்சிக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்து இந்த வருடம் இருக்கிறது. 6ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். ஆகவே பொருளாதாரத்தில் சிறு ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் இந்த வருடம் சென்ற வருடத்தை விட ஓரளவு நன்றாகவே இருக்கும். கடந்த 2020ஆம் ஆண்டு அன்று பொதுவாக டிவியிலே பேசுகிறவர்கள் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் என்று கூறினார். ஏனென்றால் இந்த 2020 என்பது ராகுடைய ஆதிக்கத்தில் இருக்கும்போது ராகு பொதுவாக பிரம்மாண்டத்தை குறிக்கிறது. ஆனால் ராகு என்பது நஞ்சாக இருந்ததினால் பிரம்மாண்டமாக நஞ்சு ஏற்பட்டு கொரோனா போன்ற அந்த தொற்று நோய்கள் ஏற்பட்டது. இந்த 2022ஆவது வருடத்திலே சுக்கிரனுடைய ஆதிக்கத்திலே வருகின்ற வருடமாக இருப்பதனால் இந்த வருடம் ஒரு சிறந்த வருடமாகத்தான் இருக்கும். சென்ற 2 வருடங்களை விட நிச்சயமாக நல்ல வருடமாக இருக்கும். இந்த வருடத்திலே 3 பெயர்ச்சிகள் இருக்கிறது. குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, அதன் பிறகு தற்காலிகமான சனி பெயர்ச்சி. அதன்படி முதலிலே ராகுகேது பயிற்சி. அந்த ராகுகேது பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பங்குனி 7ஆம் தேதி, மார்ச் 21 21/3/2022 திங்கட்கிழமை பகல் 2:30 மணிக்கு ராகு பகவான் ரிஷபராசியிலிருந்து மேஷராசிக்கும், கேது பகவான் விருச்சிகராசியிலிருந்து துலாராசிக்கும் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார்கள். திருக்கணிதப்படி ஏப்ரல் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ராகு பகவான் பகல் 1:48 ராகு ரிஷபத்திலிருந்து மேஷத்திற்கும், கேது விருச்சிகத்திலிருந்து துலாராசிக்கும் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இந்த வருடம் குரு பெயர்ச்சி எப்பொழுதும் இல்லாதபடி இந்த வருடம் குரு பெயர்ச்சி வாக்கியப்படியும் திருக்கணிதப்படியும் ஒரே நாளில் வருகிறது. அந்த குரு பெயர்ச்சி பங்குனி மாதம் 30ஆம் தேதி ஏப்ரல் 13, அதாவது பங்குனி கடைசி நாள், அடுத்த நாள் சித்திரை 1ஆம் தேதி ஏப்ரல் 13 13/4/2022 புதன்கிழமை பகல் 3:49 குரு பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். வாக்கியப்படி அதே நாள் மறுநாள் விடியற்காலை 4:10 கும்பத்திலிருந்து மீனராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார்கள். ஆக இந்த வருடம் ஏப்ரல் மாதம் முதலில் ராகு கேது பயிற்சியும் அதன் பிறகு குரு பயிற்சியும் வருகிறது. அடுத்து அதிசாரமாக சனி பயிற்சி. இந்த சனி பயிற்சி திருக்கணிதப்படி மாத்திரம் நடக்கிறது. இந்த சனி பயிற்சி சித்திரை மாதம் 16ஆம் தேதி ஏப்ரல் 29 2022 வெள்ளிக்கிழமையன்று காலை 7:54 மகர ராசியிலிருந்து அதிசாரமாக கும்பராசிக்கு செல்கிறார். அந்த கும்பராசியிலே 75 நாட்கள் மாத்திரம் இருக்கப் போகிறார். அதன் பிறகு வக்கரகதியாகி மீண்டும் மகரத்திற்கே வந்துகிறார். இந்த மகரத்துக்கு வரக்கூடிய நிகழ்ச்சி ஜூலை 12/7/2022 செவ்வாய்க்கிழமை பகல் 2:47 நடக்க இருக்கிறது. ஆக இந்த வருடத்திலே 3 பெயர்ச்சிகள், முக்கியமாக குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, அதன் பிறகு அதிசார சனி பெயர்ச்சி. இந்த பெயர்ச்சிகளை வைத்து இந்த வருடம் எப்படி இருக்கும் என்று நம்மால் கணிக்க முடியும். இந்த வருடம் குரு பகவான் ஆட்சியை நோக்கி செல்ல இருக்கிறார். கும்பத்திலிருந்து மீனராசிக்கு ஆட்சியை நோக்கி செல்ல இருக்கிறார். ஆகவே இந்த வருடத்தில் ஜனவரி மாதம் முதற்கொண்டே, முக்கியமாக மார்ச் ஏப்ரல் மாதங்களிலே மஞ்சள் நில பொருட்கள், அதாவது தங்கம் வெள்ளி போன்ற பொருட்கள், எலுமிச்சம்பழம், அதன் பிறகு விரலி மஞ்சள் ஆகிய பொருட்கள் வெகுவாக ஏறப்போகிறது. விலை ஏற்றம் மிகவும் அதிகமாக இருக்கப் போகிறது. முக்கியமாக தங்க விலை குறைந்தபட்சம் 25% - 30% ஏறப்போகிறது. இந்த விலையேற்றம் ஏப்ரல் மாதத்தில் நடக்க இருக்கிறது. அதன் பிறகு மே மாதத்தில் ஓரளவு சிறிது சரியும். அதன் பிறகு மீண்டும் ஜூன் 3வது வாரம் 4வது வாரம் இந்த மாதத்திலே நிச்சயமாக மீண்டும் தங்க வெள்ளி விலைகள் மீண்டும் ஏற இருக்கிறது. அது ஜூலை முதல் வாரம் வரை இருக்கும். அதன் பிறகு இறங்க ஆரம்பித்தால் மீண்டும் தங்க விலை, இந்த விலை வருவதற்கு குறைந்தபட்சம் 5 அல்லது 6 வருடங்கள் பிடிக்கும். அந்த அளவுக்கு விலையேற்றம் தற்சமயம் நடக்க இருக்கிறது. கிரிப்டோ கரன்சி என்று சொல்லக்கூடிய பிட்காயின், அதன் விலைவாசியும் அதன் விலையேற்றமும் வருகின்ற ஏப்ரல் மே மாதம், அதன் பிறகு ஜூன் மாதம் இந்த மாதங்களிலே அதிகமாக இருக்கும். அதன் பிறகு சரிய தொடங்கிவிடும் என்றுதான் ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. ஆகவே பிட்காயினில் இன்வெஸ்ட், அதாவது முதலீடு செய்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றபடி அரசியலிலே இந்த வருடம் பெரிய மாற்றங்கள் எதுவும் இருக்காது. எதிர்க்கட்சிகளுக்கு ஓரளவு பழைய வருடத்தை விட சாதகமான சூழ்நிலைகள் இருந்தாலும் ஆளும் கட்சிக்கு மிக உத்தமமான வருடமாக இந்த வருடம் இருக்கிறது. தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடம். அது முக்கியமாக ஏப்ரல் மாதத்திலிருந்து ஏப்ரல் மே ஜூன் ஜூலை இந்த 4 மாதங்கள், அதன் பிறகு நவம்பர் டிசம்பர் இந்த மாதங்கள் மிக முக்கியமாக உயர்வை தருகின்ற, அதாவது தொழில்துறையில் உயர்வை தருகின்ற மாதங்களாக இருக்க இருக்கிறது. அடுத்து இந்த வருடம் கோடை மழை, ஏப்ரல் மே மாதங்களில் கோடை மழை பொழியும். அதுவும் முக்கியமாக மே மாதமும் ஜூன் மாதமும் ஓரளவு கோடை மழை நன்றாக இருக்கும். இந்த வருடத்திலே ஜூலை மாதத்திலே கேரளாவிலே இப்பொழுது இந்த வருடம் 2021 எப்படி சேதங்கள் ஏற்பட்டதோ அதே போலவே அடுத்த ஆண்டும் ஜூலை மாதம் கேரளாவிலே சேதங்கள் ஏற்பட இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் தமிழ்நாட்டிலும் மேலும் ஆந்திராவிலும் கடற்கரை பிரதேசங்களிலே அடுத்த வருடம் இதே நவம்பர் டிசம்பர் மாதங்களிலே பெரும் பேரழிவுகள், முக்கியமாக கடல் சீற்றத்தினாலும் மழையினாலும் அதிகமான பேரழிவுகள் காத்திருக்கிறது. ஆகவே இப்பொழுதிலிருந்தே அதற்காக முன்னேற்பாடுகள் செய்து கொள்வது மிகவும் சிறப்பானது. மற்றபடி பெரிய தொற்று நோய்கள் சென்ற வருடம் அளவு இந்த வருடம் இருக்காது. ஆனால் புது வகையான தொற்று நோய்கள் நிச்சயமாக இருக்கும். அந்த தொற்று நோய்கள் பழைய அளவுக்கு இருக்காது, ஓரளவு இருக்கும். அதற்கான மருந்துகள் விரைவில் கிடைக்கும். அதன் மூலமாக மக்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள். அடுத்து இந்த வருடத்திலே ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். தனுசு ராசி, மூலம் நட்சத்திரம், ஊராடம் உத்திராடம் உண்ணாத பாதத்தில் பிறந்த தனுசு ராசி என்பர்களே, இந்த தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இப்பொழுது 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய பேருக்கு ஒரு சிரமம், ஏழரசனி நடந்து கொண்டிருக்கிறது, என்ன ஆகுமோ என்ற கவலை. ஆனால் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஏனென்றால் சனியினுடைய கடைசி பாகம், ஏழரை சனியுடைய கடைசி பாகம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஏழரை சனி உங்களுக்கு போகும்போது நன்மைகளை செய்துவிட்டுத்தான் போவார். ஆகவே இந்த வருடம் நன்மைகளை செய்வதாக இருக்கிறது. பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வருடம் ஏப்ரல் 29ஆம் தேதி முதல் ஜூலை 12ஆம் தேதி வரை 75 நாட்களுக்கு ஏழரை சனியிலிருந்து விடுதலை கிடைக்கிறது. இந்த காலகட்டத்திலே நீங்கள் எங்கும் எதிலும் வெற்றி என்ற சூழ்நிலை உருவாகும். சந்தோஷத்தை அடைவீர்கள். 4ஆம் இடத்திலே குரு பகவான் செல்ல இருக்கிறார். ஏப்ரல் 13ஆம் தேதி முதல் ஏப்ரல் 13ஆம் தேதி வரக்கூடிய அந்த குரு பயிற்சி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே செல்ல இருக்கிறார். 4ஆம் இடத்திலே குரு பகவான் என்பது பொதுவாக பந்துக்களுடைய விரோதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று சாஸ்திரங்கள் இருந்தாலும், அந்த சமயத்திலே ஏப்ரல் 29ஆம் தேதி முதல் ஜூலை 12ஆம் தேதி வரை 3ஆம் இடத்திலே சனி பகவான் இருப்பதனால் பந்துக்கள் சிறிது காலம் விரோதம் பாராட்டினாலும் உங்களுக்கு அனுகூலமாகத்தான் நடந்து கொள்வார்கள். ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஏப்ரல் 12ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த ராகுகேது பயிற்சியின் மூலமாக 6ஆம் இடத்திலே இருக்கின்ற ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலும், 12ஆம் இடத்தில் இருந்த கேது பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலும் செல்ல இருக்கிறார். ஆகவே இந்த ராகுகேது பயிற்சி உங்களுக்கு நன்மையை தருவதாகத்தான் இருக்கிறதை தவிர நிச்சயமாக தீமையை தராது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கின்ற அந்த குரு பகவான் ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் இடத்தில் செல்ல இருக்கிறார். ஆகவே அதன் மூலமாக எதிர்காலத்திலே நண்பர்கள், உறவினர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள். மாணவர்கள் மிகவும் கருத்தூன்று படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். ஈஸியாக, அதாவது சுலபமாக நல்ல மதிப்பெண்களை பெற முடியாது. ஆகவே முயற்சி செய்யுங்கள். 1க்கு 2 முறை கருத்தூன்று படியுங்கள். நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. மேம்போக்காக படிப்பதை நிறுத்திவிட வேண்டும். ஊர்ந்து, அதாவது நிச்சயமாக ஆராய்ந்து படியுங்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் நன்கன்றாக ஆராய்ந்து அர்த்தம் தெரிந்து கொண்டு படியுங்கள். நன்மைகளை பெறுவீர்கள். மற்றபடி இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாகத்தான் இருக்கிறது. எந்த காரியத்தை தொடங்கினாலும் ஆரம்பத்தில் சிறு தடைகள் ஏற்படும். அதன் பிறகு வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. ஆரம்பத்தில் தடை என்பது முதலில் ஒரு காரியத்தை செய்ய இருந்தால் அந்த காரியம் தடைபட்டுவிடும். உடனே நீங்கள் முயற்சியை கைவிட்டு விட வேண்டாம். மறுபடியும் 2வது முறை முயற்சி செய்யுங்கள் அல்லது 3வது முறை முயற்சி செய்யுங்கள். நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. 2க்கு 3 முறை நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். மற்றபடி இந்த வருடத்திலே நீங்கள் ஒரு முறை வீட்டிலே கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம் செய்துவிட்டு வாருங்கள். உங்கள் வீட்டிலே உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திலே, உங்கள் நட்சத்திரம் மூலமாக இருந்தாலும் சரி, பூராடமாக இருந்தாலும் சரி, உத்திராடமாக இருந்தாலும் சரி, உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திலே ஹோமம் செய்து விட்டு வாருங்கள். நிச்சயமாக நன்மைகளை பெறுவீர்கள். அந்த ஹோமம் வீட்டிலும் செய்யலாம் அல்லது அருகில் இருக்கின்ற கோயில்கள் கூட செய்யலாம். உங்களுக்கு வசதி எப்படியோ அங்கு செய்வது மிகவும் சிறப்பானது. மற்றபடி 2ஆம் இடத்திலே சனி பகவான் இருப்பது டஸ்ட் அலர்ஜி ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே அதிகமான குப்பைகள் இருக்கின்ற இடத்திலே நீங்கள் செல்லாமல் இருப்பது நல்லது. மேலும் கெமிக்கல்ஸ், அதாவது ரசாயன பொருட்கள் அதிகமாக இருக்கின்ற இடத்திலும், ரசாயன பொருட்களை எரிக்கின்ற இடத்திலும் நீங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். என்றால் அந்த இடங்கள் அந்த ரசாயன கழிவுகள் மூலமாக உங்களுக்கு சிறு அளவில் தொற்று நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே ஆரோக்கியத்தில் மிகவும் அக்கறையாக இருக்க வேண்டிய வருடமாக இந்த வருடம் இருக்கிறது. இந்த வருடம் இந்த ஹோமம் செய்வதன் மூலமாக இந்த வருட ஆரம்பத்திலேயே, அதுவும் முக்கியமாக ஜனவரி, பிப்ரவரியிலேயே உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திலே ஹோமம் செய்வது மிகவும் சிறப்பானது. அதன் மூலமாக பலவிதமான பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு நீங்கள் வெற்றியை அடைவீர்கள். மற்றபடி பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. இந்த வருடம் வெற்றிக்கான வருடமாக மாற்றிக்கொள்ளுங்கள். ஆக இந்த 2022ஆவது வருடத்திய ராசி பலன்களை பற்றி நாம் பார்த்தோம். இந்த 2022ஆவது வருடத்திலே ஒரு நிகழ்வு, ஒரு அபூர்வமான நிகழ்வு நிகழ இருக்கிறது. அது அபூர்வமான கிரக மாளிகா யோகம். இந்த கிரக மாளிகா யோகம் என்பது வரிசையாக 6 இடங்களிலே 6 கிரகங்கள். இது சாதாரணமாக ஒவ்வொரு வருடத்திலும் ஏதாவது ஒரு காலத்தில் நிகழக்கூடிய நிகழ்வுதான். ஆனால் இந்த அபூர்வ இந்த கிரக மாளிகா யோகம் என்பது அதில் ஒரு சிறப்பு என்னவென்றால் எல்லா கிரகங்களும் ஆட்சி பெறுகிறது. அதாவது கும்பத்திலே சனி பகவான் ஆட்சி, மீனத்திலே குரு பகவான் ஆட்சி, மேஷத்திலே செவ்வாய் பகவான் ஆட்சி, ரிஷபத்திலே சுக்கிரன் ஆட்சி, மிதுனத்திலே புதன் ஆட்சி, கடகத்திலே சந்திரன் ஆட்சி. வரிசையாக 6 இடங்களிலே 6 ராசிகளிலே 6 கிரகங்கள் ஆட்சி பெறுவது எப்பொழுதோ ஒரு முறை வருகின்ற அந்த அபூர்வமான நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி என்பது வருகின்ற ஜூலை மாதம் 2ஆம் தேதி காலை 9:45 பிறகு ஜூலை 3ஆம் தேதி காலை 6:29 வரை இந்த காலகட்டத்தில் நடக்க இருக்கிறது. இந்த காலகட்டத்திலே நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து பூஜைகளும் அனைத்து தோஷங்களுக்கும் பரிகாரங்கள் கிடைக்கும். இந்த காலத்திலே விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம், லலிதா சஹஸ்ரநாம பாராயணம், சுந்தரகாண்ட பாராயணம், ஏகாதச ருத்ர ஹோமம், பஞ்சசுப்த பாராயணம் மற்றும் ஹோமம், சுதர்ஷன ஹோமம், சோடச மகா கணபதி ஹோமம், சர்ப்பசாந்தி ஹோமம், தில ஹோமம், சர்வாரிஷ்ட சாந்தி ஹோமம், மகாச்சண்டி யாகம் ஆகிய சாஸ்திரங்கள் சொல்லப்பட்ட எந்த பூஜைகள் ஹோமங்கள் செய்தாலும் நல்ல பலன்களை தர இருக்கிறது. ஆகவே ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் முன்கூட்டியே யோசித்து ஒரு குழுவாக இருந்து, அதாவது எப்பொழுதுமே தனியாக ஒரு ஹோமங்கள் பூஜைகள் செய்வதை விட கூடியிருந்து குளிர்ந்தோளோ ரெம்பாவா என்று நாச்சியார் பாடியபடி, அதாவது ஆண்டாள் நாச்சியார் பாடியபடி சேர்ந்து, அதாவது கூட்டு பிரார்த்தனையாக ஒரு காரியத்தை செய்தால் நல்ல பலன்களையும் வெற்றியும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே ஜூலை மாதம் 2ஆம் தேதி முதல் நடக்கின்ற அந்த ஜூலை 2, 3 இந்த தேதிகளில் நடக்கின்ற இந்த அபூர்வமான கிரக மாளிகா யோகத்திற்காக பூஜைகள் செய்வதற்கு, ஹோமங்கள் செய்வதற்கு, பாராயணங்கள் செய்வதற்கு ஆன்மீக அன்பர்கள் அனைவருமே முன்கூடிய ஏற்பாடுகள் செய்து கொண்டால் இந்த வருடம் முழுமைக்கும் நாட்டில் சுபிட்சம் ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும், நன்மைகள் ஏற்படும். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இந்த பதிவை தற்சமயம் நிறைவு செய்கிறேன். நன்றி.